ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ஆர்சிபி விளையாண்ட மேட்சோட ரிவியூதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ஆர்சிபி விளையாண்ட இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் வந்து நடந்தது. இந்த மேட்சில் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் உள்ளே வந்தாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதலே வந்து அதிரடியான ஆட்டம் வந்து விளையாண்டாங்க. ஆர்சிபி பவுலர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் எல்லா பாலையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸாக வந்து விளாசிட்டு இருந்தாங்க. அபிஷேக் சர்மா பார்த்திங்கன்னா 22 பால் பிடிச்சி 34 ரன் வந்து அடித்தாரு. 2-4 ரெண்டு சிக்ஸர்கள் வந்து அடிச்சுட்டு அவர் பார்த்திங்கன்னா டாப்லே பாலில் லாக்கி ஃபெர்குசன்ட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். 154.55 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டுருந்தார். அவர் ஒரு ரெண்டில் வந்து அந்த அதிரடியான ஆட்டம் விளாண்டுட்டு இருக்கும் போது டிராவிஸ் ஹெட் இன்னொரு ரெண்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளாண்டுட்டு இருந்தார். அவர் கூட ஒன் டவுனில் பார்த்திங்கன்னா ஹென்ரிச் கிளாசன் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணார். ஹென்ரிச் கிளாசன் பார்த்திங்க அப்படின்னா சொல்ல வேண்டாம், அவர் ஒரு தரமான டி20 பேட்ஸ்மேனு. அவர் பார்த்திங்க அப்படின்னா அவர் பங்குக்கு வேற லெவலில் வந்து இன்னிங்ஸ் வந்து விளாண்டு கொடுத்தாரு. டிராவிசன் மற்றும் கிளாசன் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் ஆடியன்ஸ் பார்த்திங்க அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்க வச்சாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பவுண்டேஷன் சிக்ஸஸ்லாம் விளாசி பெங்களூர் பவுலிங்கை வந்து நார் அடிச்சுட்டு இருந்தாங்க. டிராவிஸ் ஹெட் பார்த்திங்கன்னா 41 பால் பிடிச்சி 102 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். அவர் பார்த்திங்கன்னா ஐபிஎல் 2024 அடிக்கிற முதல் செஞ்சுரி இது. இந்த மேட்சில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னிங்ஸில் அவர் விளாண்ட இன்னிங்ஸில் 9 பவுண்டரிகள் மற்றும் 8 சிக்ஸர்கள் வந்து விளாசிருந்தார். மொத்தமாக 248.78 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து விளாண்டு கொடுத்தாரு. அவரோட விக்கெட்டை பார்த்திங்கன்னா லாக்கி ஃபர்கியூஷன் வந்து எடுத்தார். 2+6 கேட்ச் கொடுத்து டிராவிஸ் ஹெட் அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போனார். அவர் பார்த்திங்கன்னா 102 ரன் வந்து அடிச்சிருந்தார். இமாலய சிக்ஸஸ்கள் மற்றும் பவுண்டரிகள் வந்து அடிச்சு கொடுத்தாரு. ஒரு ரெண்டில் பார்த்திங்கன்னா அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கம் உள்ளே வந்தார். ஹென்ரிச் கிளாசன் கூட மார்க்கம் நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணார். ஹென்ரிச் கிளாசன் பார்த்திங்கன்னா அவரும் வேறு லெவலில் ஒரு இன்னிங்ஸ் வந்து விளாண்டார். T20 பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத வந்து அவர் நிரூபித்தார். 31 பால் ஃபேஸ் பண்ணி 67 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. 2 பவுண்டரிகள் மற்றும் 7 சிக்ஸர்கள் வந்து விளாசினார். 216.13 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஹென்ரிச் கிளாசன் வந்து விளாண்டு கொடுத்துட்டு போனார். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் அப்துல் சமாத் வந்தார். அப்துல் சமாத் ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டுட்டு ஐலண்டில் 10 பால் பிடிச்சி 37 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 4 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்கள் வந்து விளாசியிருந்தார். 370 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டு கொடுத்தாரு. ஒரு தரமான ஒரு பேட்டிங்கை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து விளாண்டாங்க. மார்க்கம் பார்த்திங்கன்னா 17 பால் 32 ரன் வந்து அடித்தார். 2 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் வந்து விளாசியிருந்தார். 188.24 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்கம் வந்து விளாண்டுருந்தார். மொத்தமாக 20 ஓவர் முடியல பார்த்திங்கன்னா 287 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 3 விக்கெட் இழப்பில் T20 வரலாற்றிலே பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் வந்து அதிகமான ஸ்கோர். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 277, அதுவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் அடித்தாங்க. அவங்களுடைய சாதனையை அவங்களே வந்து முறியடிச்சிருக்காங்க. 287 ரன் அடித்து 3 விக்கெட் இழப்பில். பெங்களூரில் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எந்த பவுலருமே பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே போடல. எல்லோரும் ரன்ஸ் வந்து வாரி வழங்கியிருந்தாங்க. பில் ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஓவரில் 32 ரன் கொடுத்துருந்தார். டாப்லி 4 ஓவர் போட்டு 68 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். எஸ்தயால் 4 ஓவர் போட்டு 51 ரன் வந்து கொடுத்துருந்தார். லோக்கி ஃபர்கூசன் 4 ஓவர் போட்டு 52 ரன் வந்து கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் விஜயகுமார் 4 ஓவர் போட்டு 64 ரன் கொடுத்துருந்தார். லோப்னார் 1 ஓவர் போட்டு 18 ரன். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸை வாரி வழங்கியிருந்தாங்க. மொத்தமாக 287 ரன் அடிச்சிருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 288 ரன் அடித்தா வின்னுங்கிற ஒரு டார்கெட்டோட பார்த்திங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து அவங்களே செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் விராட் கோலி மற்றும் டூப்ளசிஸ் வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அதிரடியை ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேயில் பார்த்திங்கன்னா 70+ ஸ்கோர்ஸ் வந்து அடித்து ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோரை வந்து ஆர்சிபி இந்த ஐபிஎல் செஷனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு தரமான பேட்டிங் வந்து விளையாண்டுட்டு தருங்க. விராட் கோலி பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அதிரடியை விளையாண்டார். 20 பால் பிடிச்சி 42 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. அவர் பார்த்திங்கன்னா 6 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் வந்து விளாசினார். 210 ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாண்டு கொடுத்தாரு. அவர் பார்த்திங்கன்னா மார்க்கண்டேயோட பாலில் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ் உள்ள வருவார். வில் ஜாக்ஸை பார்த்திங்க அப்படின்னா ரன் அவுட்டுங்கிற முறையில் ஜேதா உடன்கட் வந்து எடுத்துருவார். 4 பாலில் 7 ரன் அடிச்சுட்டு வில் ஜாக்ஸ் அவுட் ஆயிடுவார். இன்னொரு ரெண்டில் பார்த்திங்கன்னா 2+6 நின்று தரமான ஒரு பேட்டிங் வந்து விளாண்டுட்டு இருந்தார். அவர் கூட பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கொடுக்கறக்கு அந்தளவுக்கு 1-2 வந்து பேட்ஸ்மேனால் முடியல. 2-1 பார்த்திங்கன்னா ரஜிதத் பட்டிதார் வந்தார். அவர் 5 பாலில் 9 ரன் அடிச்சுட்டு மார்க்கண்டே பாலில் நிதிஷ் ரெட்டிக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌரவ் சவுன் சாகன் வருவார். அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே வந்து கமெண்ட்ஸ் பாலில் எல்பிடபிள்யூ ஆகிட்டு போயிடுவார்.
அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் ஒருவர், தினேஷ் கார்த்திக் டூ ப்ளஸ் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணி நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. தினேஷ் கார்த்திக் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார். டூ ப்ளஸ் சிக்ஸ் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இன்னிங்ஸ் விளாண்டு கொடுத்தாரு. 28 பால் 62 ரன் வந்து அடித்தார். 7 பவுண்டரிகள் மட்டும் 4 சிக்ஸர்கள் வந்து விளாசினார். 221.43 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து டூ ப்ளஸ் சிக்ஸ் விளாண்டு கொடுத்தாரு. அவரோட விக்கெட்டை பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து எடுத்தார். ஹென்ரி கிளாசன் கேட்ச் கொடுத்து டூ ப்ளஸ் சிக்ஸ் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் லாம்ரார் உள்ள வருவார். தினேஷ் கார்த்திக் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறக்கு தினேஷ் கார்த்திக் ஒரு ரன்னில் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் பவுலர்ஸ் வந்து 4 அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து தம்சம் பண்ணிட்டு இருந்தார். ரிவர்ஸ் சிப்ஸ் சிக்ஸு மற்றும் ஸ்வீப் ஷாட்டில் சூப்பராக வந்து விளாண்டார். ஹையஸ்ட் மீட்டர் சிக்ஸு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து தினேஷ் கார்த்திக் அடித்தார். 108 மீட்டரு டி நடராஜன் பாலில் வந்து அடித்தார். அது பார்த்திங்கன்னா எக்ஸாண்ட் ஒரு சிக்ஸ் வந்து அடித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் சிக்ஸஸ் வந்து 38 தான் வந்து அடிச்சிருந்தாங்க. அதையே வந்து இந்த மேட்ச்சில் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அந்த பிரேக்கை பண்ணதும் தினேஷ் கார்த்திக் தான். மொத்தமாக 35 பாலில் 83 ரன் வந்து அடித்தார். 5 பவுண்டரி மட்டும் 7 சிக்ஸர் வந்து விளாசினார். 237.14 ஸ்ட்ரைக் ரேட்டில் தினேஷ் கார்த்திக் வந்து விளாண்டு கொடுத்தாரு. அவரோட விக்கெட்டை பார்த்திங்கன்னா டி நடராஜன் எடுத்தார். ஹென்ரிஸ் கிளாஸ்மெண்ட்டை கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுஜித் ராவத் வருவார். அவர் 14 பால் பிடிச்சி 25 ரன் வந்து அடிப்பார். 5 பவுண்டரிகள் வந்து அடிச்சிருந்தார். இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 20 ஓவர் முடியல, 262 வரைக்கும் அடித்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஒரு 26 ரனில் தான் வந்து இந்த மேட்ச் வந்து தோத்தாங்க. 7 விக்கெட்டுகளுக்குள்ள 262 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. இது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஓரளவுக்கு க்ளோஸாக போய் தான் வந்து தோத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல வந்து ஒரு பேட்டிங் பண்ணாங்க ஆர்சிபி. பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து ஓரளவுக்கு மோசமாக தான் போட்டாங்கன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து நல்லா போடல. ஏன்னா ஒரு 287 அடித்து 27 ரனில் தான் வந்து ஜெயித்தாங்க 26 ரனில். அதனால் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் பவுலிங் அந்தளவுக்கு சிறந்த இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரன்ஸை வாரி வழங்கியிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். பேட் கமின்ஸன் மட்டும் 4 ஓவர் போட்டு 43 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். மயங்க் மார்க்கெண்ட் 4 ஓவரில் 46 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. டி நடராஜன் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர் போட்டு 47 ரன் கொடுத்து 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். மொத்தமாக பார்த்திங்கன்னா 7 பவுலர்ஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 25 ரனில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா விளையாண்ட 6 மேட்ச்சில் வந்து 4 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா 4வது இடத்துல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சது மூலமா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அவர் பார்த்திங்கன்னா 100 செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தார். அவருக்கு பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து கொடுக்கப்பட்டது. இதுபோல் மேலும் வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.